இப்போ நம்மளே வந்து ஒருத்தவங்க கிட்ட ஒரு 100 ரூபாய் கொடுத்துட்டு ரிட்டர்ன் வாங்கும்போது அவங்க ஏதாவது எக்ஸ்ட்ரா காசு கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்க, நமக்கே உறுத்தும். அது எப்படி அந்த இடத்துல இருந்து அது அவ்வளோ காசு வாங்கி அவங்க யூஸ் பண்ணிக்கிறாங்கன்னு தெரியல. காசுன்றது இம்பார்ட்டன்ட் காட்டுறது இந்த வட்டியால் விஷயத்தில் பார்த்தா தான் காசுக்கு ஒரு இம்பார்ட்டனே தெரியும். நம்ம அதுக்கேது நம்ம யூஸ் பண்ணிட்டா தெரியாது. வட்டின்னும் போது பாதி இன்கம் எவ்வளோ பேர் இழக்கிறாங்க அதில். ஸோ வட்டிக்கு வாங்கக்கூடாதுன்னு இல்லைங்க, பட் தேவை இருக்கும்போது தான் வாங்கணும். ரொம்ப ரியல் எமர்ஜென்சிங் போது தான் வாங்கணும். ஸோ அந்த மாதிரி வாங்கும்போது இந்த மாதிரி ஆர்பிஐ ரெகுலேட்டட் அந்த இதில் வாங்குறது ஆல்வேஸ் ஐடியலுங்க. ஸோ ப்ரைவேட் ஃபினான்ஸில் வாங்குறது எப்போவுமே டேஞ்சரஸ் தான். தயவுசெய்து அதை வந்துட்டு வட்டியே வேணாம், அது பக்கத்தில் யாராவது ஏதோ ஹெல்ப் கேட்டு அந்த மாதிரி பண்ணிட்டு போகலாம். ப்ரைவேட்டில் வாங்குறது, இந்த தண்டல் வாங்குறது, இதெல்லாம் வந்து அவங்க வாழ்க்கையை அழிச்சிடும். கொடுக்குறவன் நல்லா இருப்பான், வாங்குறவன் நல்லா இருப்பான். வட்டிக்கு வாங்குறத விட நீங்கள் எதாவது ரொட்டேஷன் பண்ணி பார்த்தீங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட இருந்த சர்க்கிளெலாம் அதை பண்ணிக்கோங்க. வட்டிக்கு வாங்கினா அடைக்க முடியும்னு நினைக்கணும். நான் அடுத்த மாதம் இல்லைன்னா அடுத்த மாதம் நம்மளுக்கு அதுக்கான பர்பஸ் வரணும், அப்போ தான் அந்த வட்டிக்கு வாங்கணும். நம்ம இல்லைன்னா வட்டிக்கு வாங்கக்கூடாது. வட்டிக்கு வாங்கினா அப்போ நம்ம ஏதாவது ஒன்று இழந்து தான் அந்த அசலை நம்ம அடைக்க முடியும். இல்லைன்னா முடியாது, சான்சஸே இல்லை. ப்ரைவேட்டில் வாங்குறது, இந்த தண்டல் வாங்குறது, இதெல்லாம் வந்து அவங்க வாழ்க்கையை அழிச்சிடும். கொடுக்குறவன் நல்லா இருப்பான், வாங்குறவன் நல்லா இருப்பான். நிறைய காசு வந்து இப்போ வந்து சில இடத்துல 1 லாக் வாங்குவாங்க, அதை வட்டியை வந்து பார்த்திங்கன்னா 3 மடங்கு 4 மடங்குலாம் கொடுத்துருக்கு. நிறைய பேர் கொடுத்துருக்காங்க. எனக்கு வந்துருக்கு, பேரண்ட்ஸ்க்கும் வந்துருக்கு. ஃபேஸ் பண்ணணும் பேங்க் லோன் அந்த மாதிரி தான். அது கூட கம்பேர் பண்ணால் பேங்க் லோன்லாம் பரவாயில்ல. இப்போ நிறைய இடத்துல இருக்கல 10 பைசா வட்டியெலாம் இருக்குது, அதெல்லாம் பார்த்திங்கன்னா 1 லாக் வாங்கினா 10,000 நம்ம அப்படி கட்டுற மாதிரி வரும். அது 10,000 போது பேங்க் லோன் இப்போ 1 லாக் எடுத்தோன்னா 3,000-4,000 தான் வரும் கட்டுறதே. அது வந்து ரொம்ப நமக்கு சேஃப்டி. அதுவும் இல்லாமல் யாருக்கிட்டும் நம்ம ஒரு அவங்க வந்து டைரெக்டாக வந்து ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்காது. அவங்க வீட்டுக்கிட்ட வந்து கத்துறது அந்த மாதிரி எந்த இஷ்யூஸும் இருக்காது. வாங்கணும்னு நினைக்கும் போது செலவு கம்மி பண்ணிட்டாலே வாங்க முடியாது. ஹெல்த் இஷ்யூ அந்த மாதிரிலாம் இருக்குல்ல, அதுக்கெலாம் நிறைய விஷயம் இருக்குது. வந்து அது யாருக்கிட்டையும் அவேர்னஸ் கிடையாது. இப்போ ஹெல்த்துக்காக வந்து ஒரு மெடிக்கல் இன்சூரன்ஸ் எடுத்து வைக்கிறது இல்லை, எஜுகேஷனுக்காக ஒரு சேவிங்ஸ் வைக்கிறது இல்லை, எதில் நம்ம முன்னாடி பிளான் பண்ணுறது கிடையாது. கம்மியான காசு நம்ம இன்வெஸ்ட் பண்ணி சில இதில் நம்ம ப்ரொடெக்ட் பண்ணோன்னா அது மூலிமா நம்ம நிறைய விஷயத்தை நம்ம தவிர்க்கலாம். ஆனால் அதெல்லாம் பண்ணதுனால என்ன இருக்குது, இப்போ ஹெல்த் இஷ்யூன் வந்தோடனே நமக்கு அந்த இம்பார்ட்டன்ட் இருக்கும்போது 3 லேக்ஸ் 4 லேக்ஸ்ன்னு கடன் வாங்குகிறோம். அந்த கடனுக்கு இந்த மாதிரி வட்டியில் போய் லாக் ஆயிரும். அதுக்கு ஒரு 10,000-12,000 அந்த மாதிரி வந்து இந்த மாதிரி ஹெல்த் இன்சூரன்ஸ்க்காக அந்த மாதிரி நம்ம ப்ரொடெக்ட் பண்ணலாம். நம்ம அந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது, சின்ன சின்னதாக. கெட்டது தான், நம்ம உழைச்சி காசு எடுத்துகிட்டு போய் யாருக்கோ கொடுக்குறோம்ல, அது கெட்டது தானே. யாரோ ஒருத்தவங்க சாப்பிட்றாங்க அந்த காசை. எவ்வளோ பேர் இருக்காங்க நம்ம வாங்குகிற காசில் இந்த ஜிஎஸ்டி கட்டுறதுக்கெலாம் நம்ம எவ்வளோ யோசிக்கிறோம், இதெல்லாம் பண்ணுறோம். ஆனால் இது வந்து நமக்கு தெரிஞ்சே நம்ம நிறைய பேர் செய்கிறாங்க, பரவாயில்லன்ட்டு நிறைய பேர் அதை பண்ணுறாங்க. அது கொடுக்குறவங்களுக்கு எப்படி தான் மனசு வருதுன்னு தெரில, அதை எப்படி கொடுத்து அதை ஃபேஸ் பண்ணுறாங்க தெரில. நாங்கள் இப்போ நம்மளே வந்து ஒருத்தவங்க கிட்ட ஒரு 100 ரூபாய் கொடுத்துட்டு ரிட்டர்ன் வாங்கும்போது அவங்க ஏதாவது எக்ஸ்ட்ரா காசு கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்க, நமக்கே உறுத்தும். அது எப்படி அந்த இடத்துலேருந்து அது அவ்வளோ காசு வாங்கி அவங்க யூஸ் பண்ணிக்கிறாங்கன்னு தெரியல. நம்மலாம் பரவாயில்ல, ரொம்ப கீழ்த்தரமாக இருக்கவங்களாம் இருக்காங்க. அவங்களாம் அந்த விஷயத்துக்கெலாம் சூசைட்லாம் எவ்வளோ நடக்குது நிஜமாகவே அது அனுபவிக்கிறவங்களுக்கு தான் தெரியும். அந்த லெவலுக்கு அவங்க கொண்டு போயிடுறாங்க. காசுன்றது இம்பார்ட்டன்ட் காட்டுறது இந்த வட்டியால் வட்டி விஷயத்தில் பார்த்தா தான் காசுக்கு ஒரு இம்பார்ட்டனே தெரியும். நம்ம அதுக்கேது நம்ம யூஸ் பண்ணிட்டா தெரியாது. வட்டினும் போது பாதி இன்கம் எவ்வளோ பேர் இழக்கிறாங்க அதில், இல்லாமல் எல்லாம் இல்லை. பெரிய லெவலில் இருக்கவங்க கூட இதை பண்ணிகிட்டு தான் இருக்காங்க. மறைமுகமாக மன உணர்ச்சல் நடக்குது. இன்கம் யாரோ சம்பாதிக்கிறது, யாரோ சாப்பிட்டுட்டு தான் இருக்காங்க. வீட்டில் உட்காந்து வாங்கிட்டு தான் இருக்காங்க. அதில் ஒரு இப்போ எவ்வளோ பேங்க்லாம் கூட வேவர் கொடுத்துருவாங்க. மனுஷங்க தெரிஞ்சவங்களாம் கூட ஓரளவுக்கு வேவர் கொடுத்துருவாங்கன்னு இவங்கெல்லாம் அப்படி கிடையவே கிடையாது. எவ்வளோ டில் அவங்க இறந்துட்டால் கூட அதுக்கான அவங்களுக்கு இது கிடையாது. அதில் சில பேர் வந்து பண்ணுறாங்க, கோவிலில் பாதி போடுவாங்க, சர்ச்சு கொடுப்பாங்க, இந்த மாதிரி பண்ணுவாங்க. ஆனால் அதை பண்ணுறாங்க, அதனால ஒரு யூஸும் கிடையாதுல்ல. நம்ம அடுத்தவங்களோட ரத்தத்தை உறிஞ்சிட்டு அதுவே நம்ம கோவிலில் போட்டால் நம்ம அந்த பிளஸ்ஸிங்ஸ் வந்துடுமா, தீக்கிறாங்க. அவங்களுக்கு பயம் இருக்குது, அதனால தான் அவங்க அதில் செய்கிறாங்க. சார், அது ஒரு பிரச்சனையாக ரெண்டு பிரச்சனையாக நிறையா இருக்குது சார். ஸோ வட்டி கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒன்று சொல்கிறாங்க, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வட்டி நமக்கு டிலே ஆகும்போது பார்த்தீங்கன்னா அதில் வந்து பெனால்ட்டி அண்ட் இதுன்னு போட்டுங்க நிறைய சார்ஜஸ் போட்டு. இது வந்து ரெக்கக்னைஸ்ட் ஆர்பிஐ ரெக்கக்னைஸ்ட் பேங்க்கே அந்த மாதிரி தான் பண்ணுதுங்க. ஸோ இது ப்ரைவேட்டு காரங்க பண்ணால் பரவாயில்ல, ஆனால் ஆர்பிஐ ரெக்கக்னைஸ்ட் பேங்க்ஸ்லேயே அந்த மாதிரி. ஸோ ஆக்சுவல் அந்த இன்ட்ரெஸ்ட் இதுக்கும் பார்த்தீங்கன்னா பெனால்ட்டி அண்ட் பெனால்ட்டிக்கு மேலே இன்ட்ரெஸ்ட்னு சொல்லிங்க, ஏகப்பட்ட காம்பனன்ஸ் போட்டு உங்களுக்கு அதெல்லாம் வந்து இப்போ சுப்ரீம் கோர்ட் வேறு இப்போ வந்து அதை அபலிஷ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு 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 ரியல் எமர்ஜென்சி சுச்சுவேஷனாக நம்மளால் கட்ட முடியலன்னு வச்சுக்கோங்க, அதுக்கெல்லாம் வந்து டிவியேஷன் இருக்கணும்.
ஆனால் அதெல்லாம் வந்து கன்சிடர் பண்ணுறது இல்லைங்க. ஸோ வட்டிக்கு வாங்கக்கூடாதுன்னு இல்லைங்க, பட் தேவை இருக்கும்போது தான் வாங்கணும். ரொம்ப ரியல் எமர்ஜென்சிங்கும் போது தான் வாங்கணும். ஸோ அந்த மாதிரி வாங்கும்போது இந்த மாதிரி ஆர்பிஐ ரெகுலேட்டட் அந்த இதில் வாங்குறது ஆல்வேஸ் ஐடியலுங்க. ஸோ ப்ரைவேட் ஃபினான்ஸில் வாங்குறது எப்போவுமே டேஞ்சரஸ் தான். ஆனால் வட்டி வாங்கும்போது நிறைய பிரச்சனை இருக்குது. அதாவது அவங்க சொல்கிறது ஒன்று செய்கிறது ஒன்றா இருக்குது. வாங்கும்போது நம்மளுக்கு டக்குன்னு பணம் கொடுக்குறாங்கன்றதுனால நம்ம வாங்கிடுறோம். ஆனால் வட்டி பார்க்கும்போது நம்ம கடைசியாக முடிக்கும் போது நம்ம வாங்கின பணத்தை விட நிறைய இருக்குது. சில இடத்துல வந்து நம்மளை டார்ச்சர் பண்ணி வசூலிக்கிறாங்க. சில கேட்ட வண்டிக்கு வாங்கினோம்னா வண்டியை தூக்கிட்டு போயிடுறாங்க. ப்ராம்ப்டாக கட்டினா கூட அது ப்ராப்ளம் இருக்குது கண்டிப்பாக. ஏன்னா இப்போ என் கூட ஒர்க் பண்ணுற நிறைய பேர் இருக்காங்க, வட்டி கொடுக்குறாங்கன்றதுக்காக. அது காரணம் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் அது தப்பாக நினச்சா விட பரவாயில்ல. அவங்க குடும்பத்தில் இருக்க பெண்கள் தான், ஒய்ஃபு வந்து இது வேணும் அது வேணும்போது அவன் ஆண் என்ன பண்ணுவான், அவனுடைய டார்ச்சர் தாங்க முடியாமல். இப்போ இந்த சில இதெல்லாம் இருக்குது பாருங்கள், இந்த இப்போ சின்ன சின்ன பொருள் கூட கடன் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. முன்னெல்லாம் காரு பைக்கு தான் கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ சின்ன ஒரு ஒரு கண்ணாடி வாங்கினா கூட கடன் கொடுக்குற அளவுக்கு இன்றைக்கி நிலைமை மோசமாக இருக்குது. அதனால் எல்லோரும் எஞ்சி கடனை எஞ்சா கொடுக்குறா வாங்குகிறேன், ஆனால் அது எப்படி கட்டுவோம், அதுக்கான வாய்ப்புகள் நமக்கு இருக்கா அப்படின்றது யோசிக்கிறது இல்லை. ஆனால் இப்போ மாட்டின்னு பின்னாடி முழிக்கிறாங்க, அதுதான் ப்ராப்ளம். நான் வட்டி வாங்கி சந்தித்த பிரச்சனை வந்துட்டு ஃபோன்லேருந்து கால் வந்துச்சு, ஐடிஎஃப்சி பேங்க்லேருந்து பேசுகிறேன்னு சொன்னாங்க. பேசினேன், எனக்கு ஃபோன் ஃபஸ்ட்டு எனக்கு வாங்குகிற ஐடியா இல்லை. ரெண்டாவது வந்துட்டு அவங்களே ஃபோன் நம்பர் சொன்னோடனே அப்புறம் பேமெண்ட் ஆகிடுச்சு. அப்புறம் வட்டி எவ்வளோன்னு கேட்டேன். வட்டி வந்துட்டு 50,000த்துக்கு வந்துட்டு எக்ஸ்ட்ரா 30,000 கட்டுற மாதிரி இருந்துச்சு. ஸோ மொத்தமாக 70,000. ரெண்டு வருஷம் 2 வருஷம் இஎம்ஐ அது போயிட்டு இருந்தது. அது ஆல்மோஸ்ட் முடிய போகுது. அது தயவுசெய்து அதை வந்துட்டு வட்டியே வேணாம். அது பக்கத்தில் யாராவது ஏதோ ஹெல்ப் கேட்டு அந்த மாதிரி பண்ணிட்டு போனோம். வட்டிக்கு வாங்குறத விட நீங்கள் ஏதாவது ரொட்டேஷன் பண்ணி பார்த்தீங்க, ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட இருந்த சர்க்கிளில் அதை பண்ணிக்கோங்க. வட்டிக்கு வாங்கினா அடைக்க முடியும்னு நினைக்கணும். நான் அடுத்த மாதம் இல்லைன்னா அடுத்த மாதம் நம்மளுக்கு அது அதுக்கான பர்பஸ் வரணும். அப்போ தான் அந்த வட்டிக்கு வாங்கணும். நம்ம இல்லைன்னா வட்டிக்கு வாங்கக்கூடாது. வட்டிக்கு வாங்கினா அப்போ நம்ம ஏதாவது ஒன்று இழந்து தான் அந்த நம்ம அந்த அசலை நம்ம அடைக்க முடியும். இல்லைன்னா முடியும், சான்சஸே இல்லை. பேங்க்கு லோன் அவைலபிள் போனால் நமக்கு பிரச்சனை இல்லை. வெளியில் தனியாரில் நம்ம போனோம்னா பல சின்ன சர்க்கிள்லாம் நம்மளுக்கு உண்டாகும், அதை நம்ம அனுபவிச்சு தான் ஆகணும். அப்படி இல்லைன்னா நம்மளுக்கு பர்பஸ் இருக்குது, நமக்கு வந்து ஈல்டு இருக்குது அப்படின்னா ஈல்டு எடுக்க முடியும்னா நம்ம வட்டிக்கு வாங்கலாம். இல்லைன்னா வட்டிக்கு வாங்குறது அவ்வளோ இல்லை, கொடுத்தா போதும்னு வாங்கிடுறாங்க. அதனுடைய நஷ்டத்தை வந்து அப்புறம் வட்டி ஏறும்போது தான் அப்போ அவங்க அனுபவிக்கிறாங்க அந்த ஃபேமிலியில். அதனுடைய ரெண்டு ஷேர் பண்ணணும், வீட்டில் குடும்பத்தில் ஷேர் பண்ணணும். இவ்வளோ வட்டிக்கு நான் வாங்குறேன், இவ்வளோ வட்டிக்கு நம்ம வாங்கியிருக்கிறோம், இவ்வளோ நம்மளுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் வருது, அதனால் நமக்கு பெனிஃபிட் இருந்தால் நம்ம வாங்கலாம். இல்லைன்னு ரெண்டு பேரும் டிஸ்கஸ் பண்ணி பேசணும். ஹஸ்பண்ட் ஒய்ஃபு இல்லை ஃபேமிலியில் அப்பா அம்மா எல்லாம் இப்போ டிஸ்கஸ் பண்ணி பேசணும். டிஸ்கஸ் பண்ணாமல் ஒருத்தர் வாங்கிடுறாரு. அப்போ லாஸ்ட்டாக எண்டு வரும்போது தான் டிஸ்கஸ் பண்ணுறாங்க. அப்போ அந்த ஃபேமிலியே ரொம்ப கொலாப்ஸ் ஆகிவிடுது. வாங்குறவங்க ஒரு அர்ஜென்ட்டுக்கு வாங்குறாங்க, அது வாங்குறவங்க தரத்தை பொறுத்து வாங்கணும். ரெண்டாவது வாங்கினா கொடுக்கக்கூடிய கெப்பாசிட்டி இருந்தால் வாங்கணும். கெப்பாசிட்டி இல்லாமல் வாங்கிட்டு நாளைக்கு அவமானங்களையும் கொடுத்தோன்னு ஏமாறக்கூடாது, வாங்கணும்னு ஏமாற்றக்கூடாது. அதுதான் ப்ரொசீஜர். ஒரு அர்ஜென்ட்டுக்கு வாங்கலாம், ஆனால் அதையே பொழப்பாக வச்சுக்க கூடாது. வட்டி வாங்குறது தவறு தாங்க, வட்டிக்கு கொடுக்கணும் இல்லை. அவனுக்கு மேலும் மேலும் கஷ்டத்துக்கு தான் போகிறான, தவிர சுகமாக வாங்கணும்னு எவனும் வட்டிக்கு வாங்கி வாழ போகிறது இல்லை. சரிங்களா, அதே வந்து பேங்குக்காரன் பெரிய பெரிய ஆளுங்களுக்கு கொடுப்பான், சின்ன ஆளுங்களும் கொடுக்க மாட்டாங்க. நடுத்தர மக்கள் தான் போய் மாட்டிக்கிறாங்க. அதில் சில இந்த பத்திரங்கத்திரெல்லாம் வச்சுக்கிட்டு அதிகமான வட்டிக்கு போய் கொடுத்துட்டு நிறைய சந்திப்புகளை சந்தித்து பிரச்சனைகளை சந்தித்து அதில் கட்ட பஞ்சாயத்து நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ இது வந்து ஒரு தவறுதான இது தான் என்னை பொறுத்த வரைக்கும், இது சரியானது இல்லை. இவங்களுக்கு வந்து அரசாங்கத்தில் ஒரு நல்ல இது மாதிரி இந்த சொசைட்டி அது இதுன்ற மாதிரி லோன் கொடுத்தாங்கன்னா அதில் போய் அவங்க வாங்கலாம். ப்ரைவேட்டில் வாங்குறது, இந்த தண்டல் வாங்குறது, இதெல்லாம் வந்து அவங்க வாழ்க்கையை அழிச்சிடும். கொடுக்குறவன் நல்லா இருப்பான், வாங்குறவன் நல்லா இருக்க மாட்டான். மேலும் ஈடி தமிழ் சேனலில் வரப்போகும் பிஸ்னஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.